வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் பியூ டிப்ஸ் அட் ஹோம், ரிட்டன் பை ஆலிவர் கோல்ட்ஸ்மித். இவர் 1730 அயர்லாண்டில் பிறந்திருக்காரு, 1774 லண்டனில் இறந்துருக்காரு. இவர் ஒரு எஸ்ஏயிஸ்ட், போயட், நாவலிஸ்ட் அண்ட் டிராமட்டிஸ்ட். இவரோட ஃபேமஸ் எஸ்ஏ தி சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு, ஃபேமஸ் போம் த டெசர்டட் வில்லேஜ், ஃபேமஸ் நாவல் த விக்கர் ஆஃப் த வேக்ஃபீல்டு, ஃபேமஸ் பிளே ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வேர். கோல்ட்ஸ்மித் ரொம்ப சாதாரணமாக ஒரு புவர் ஐரிஷ் மேன் தான், ஆனால் அவர் சடனாக ஒரு பெரிய எஸ்ஏயிஸ்ட் ஆகிட்டார் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில். எப்படி அப்படின்னா, அவர் எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணார். ரொம்ப சிம்பிளாக ரீடர்ஸ் வந்து நார்மலாக ரீட் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணி எழுதினார். அவர் ஃபஸ்ட்டு த பி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுக்கு வந்து, வீக்லி ஜேர்னலுக்கு எழுதிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு த பப்ளிக் லெக்சர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுக்கு அவர் ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் லெட்டர் எழுதி அவரோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு எஸ்ஏஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அந்த கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் தான் த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற டைட்டிலில் 1762 வெளியே வந்துச்சு. த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ்லேருந்து எடுத்த ஒரு சிங்கிள் எஸ்ஏ தான் பியூ டிப்ஸ் அட் ஹோம். ஓகே, இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். பியூ டிப்ஸ் அட் ஹோம், இந்த ஸ்டோரியை யார் சொல்கிறாங்க, யார் நரேட்டர் அப்படின்னா அல்டாங்கி அப்படிங்கிற சைனீஸ் ப்ரொஃபஸர். அவர் எப்படி பியூ டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட ஃப்ரெண்ட் ஆனார், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பியிருப்பார். இந்த பியூ டிப்ஸ் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒல்லியாக பேலாக அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸில் கான்சியஸாக இருப்பார். ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட் தான் அவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை. இப்போது அல்டாங்கியை பியூ டிப்ஸ் ஒரு நாள் பப்ளிக் வாக்கில் பார்க்குறாரு, பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். சைட்லேருந்து வேகமாக வந்து அடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் அவர் தலைக்கு வந்து விக் வச்சுருப்பார். அந்த டைமில் வந்து பவுடர்லாம் போட்டுக்குவாங்க, தலையில் பவுடர் போட்டுக்கிறது அப்போது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு. அவர் வழக்கம் போல் நிறைய பவுடர் போட்டுட்டு வந்துட்டார். அவரோட ஷர்ட்லாம் அழுக்காக இருந்துச்சு, டிம்பிள் ஸ்பிக்ஸ் போட்டிருந்தார். அவரோட ஹேட்டை ஷோல்டருக்கு கீழே வச்சுட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு அல்டாங்கி அடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தா வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன டாபிக் பேசுவாங்களோ எல்லாம் பேச ஆரம்பித்து கடைசியில் ஃபார்மலாக வந்தாச்சு. வர்ற வழியில் அல்டாங்கி நோட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. இவர் போகிற வர்ற கொஞ்சம் பணக்காரங்க ரிச்சாக இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிக்கிட்டே வர்றாரு சிரிச்சுக்கிட்டே. அவங்களும் வந்துட்டு யாரா இது அப்படின்னு தெரியலை, இருந்தாலும் அவர் விஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மைலோடு விஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யார் யாரை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி டைரி புக் எடுத்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறது. இவங்களெல்லாம் பார்த்தேன், இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இவங்க பேசிட்டு எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பார்க்குக்கு வந்துட்டாங்க. பார்க்குக்கு வந்தோடனே பியூ டிப்ஸ் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இதை பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி வெறிச்சோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, க்ரௌடெல்லாம் நிறைய தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ க்ரௌடாக இருந்து என்னங்க பிரயோஜனம், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு யாருமே இல்லை, எல்லாம் கம்பெனியே இல்லை, எல்லோரும் தனித்தனியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்று பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கள் கூட வீட்டுக்கு வாங்க, நான் என்னோடய ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணுறேன். அவள் நல்லா பேசுவா, நல்லா பாடுவா, ரொம்ப நல்ல பொண்ணு. அதோட என்னோடய குழந்தையும் பாருங்கள். என்னோடய குழந்தை நேம் வந்து கேரலினா வில்ஹெமா அமிலியா டிப்ஸ். அவள் ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பா, அழகாக இருப்பா. அவளை லார்ட் ட்ரம்ஸ்டிக் இருக்கார்ல, அவரோட மூத்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்ருக்கேன். பட் அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாம், ஏன்னா என் பொண்ணுக்கு 6 தான் ஆகுது. பட் இப்போவே என் பொண்ணு மினிட்லாம் பண்ணுவா, கிட்டார் வாசிப்பா. மின்னட் அப்படிங்கிறது ஒரு விதமான வாக்கிங் ஸ்டைல், டான்ஸ் ஸ்டைல்னு சொல்லலாம். அதெல்லாம் பண்ணுவா, கிட்டார் வாசிப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளை நான் பெரிய ஸ்காலர் ஆக்க போகிறேன், அவளுக்கு நானே க்ரீக் சொல்லி கொடுக்க போகிறேன். இதுக்காகவே நான் க்ரீக் கற்றுக்கிட்டேன் தெரியுமா, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, மற்ற எல்லோரும் என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க, நான் இவ்வளோ அறிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னவர் அல்டாங்கியை விடாமல் கையோடு பிடிச்சி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாங்க. அந்த போகிற இடம்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன வீடு, குடிசை அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஏதோ ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி பியூ டிப்ஸ் இருந்துட்டு, என்ன இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது, இவ்வளோ எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒரு எண்ட் ஆஃப் த சிட்டியில் லாஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீடு, அங்கே வந்து போயிடுறாரு. அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து ஏர் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும், இதுக்காகவே தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்தோடனே கீழே இருக்கிற ஒரு டோரை ஓப்பன் பண்ணாங்க. அந்த டோரை அவ்வளோ சவுண்டு, ஒரு மாதிரி அன்னீஸியாக இருந்துச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணப்பவே. அதுக்கப்புறம் மேலே ஸ்டேர் கேஸ், படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தா அதுவும் ஏதோ ஒரு சவுண்டு மேக் பண்ணுது.
அதுக்கப்புறம் பியூ டிப்ஸ் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா 20 கிலோமீட்டருக்கு சிட்டி ஃபுல்லாக தெரியும், ஷிப்ஸ் போகிறது வர்றது எல்லாமே தெரியும், சூப்பராக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் லார்ட் ஸ்வாம்ப் கூட இதை 10,000 கினியஸ்க்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டார். ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். என்னை பார்க்குறதுக்கு நிறைய தடவை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து வியூஸ்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக வந்துடுது அந்த ஃப்ளோரவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அண்டர் த சிம்னி ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அந்த வீட்டை வந்து இவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு பியூ டிப்ஸ். அங்கே போயிட்டு கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினா ஒரு ஸ்காட்டிஷ் ஓல்டு லேடி வர்றாங்க. இவங்க தான் அந்த வீட்டோட மெய்ட் சர்வெண்ட், ஓல்டு மெய்ட் சர்வெண்ட். உள்ளே போனதுக்கப்புறம் பியூ டிப்ஸ் அல்டாங்கியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. எங்கே மிஸ்ஸஸ் டிப்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஓல்டு லேடி சொல்கிறாங்க, உங்களோட 2 ஷர்ட் இருக்குல்ல அதைத்தான் பக்கத்து ரூமில் துவைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே பியூ டிப்ஸ்க்கு வந்து கோவம் வந்துடுது. இந்த லேடிக்கு கொஞ்சம் கூட பொலைட்னஸ்ஸே கிடையாது. எப்படி சொல்கிறாங்க பாரு, என்கிட்ட ஏதோ ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி 2 ட்ரெஸ் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதில் இவங்க வேர்ல்ட்லேயே ரொம்ப பொலைட்டான பர்சன்கிட்ட வேலை பார்த்தவங்க. இவங்க ஸ்காட்லாண்ட் பார்லிமெண்ட்டில் இருந்த ஒருத்தரோட வீட்டில் வேலை பார்த்தவங்க. அவர் ரொம்ப பொலைட்டான பர்சன். இதுவும் ஹைலி சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் டிப்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த ரூமை ஃபுல்லாக என்கொயர் பண்ணுறதுக்கான டைம் அல்டாங்கிக்கு கிடைக்கிது. அந்த ரூமில் 4 பழைய சேர், அவங்க ஒய்ஃபோட எம்ப்ராய்ட்ரி, அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரேம் பண்ணாத பிக்சர்ஸ், ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. அப்போது வந்துட்டு பியூட்டிப் சொல்கிறாரு, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் விலைக்கு கேட்டாங்க, ஆனால் அதெல்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன், அதெல்லாம் என்னோடது, அதெல்லாம் அழகுக்காக நான் பண்ணினது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மிஸ்ஸஸ் டிப்ஸ் வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னோட பியூட்டியை வந்து அழகாக கேரி பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, சாரி சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் கவுண்டர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு ஹார்ன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க அங்கேயே இருந்துட்டு இருந்தாங்க, எனக்கு டைமே கிடைக்கல வர்றதுக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் டிப்ஸ் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே பியூ டிப்ஸ் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து இவருக்காக டின்னர் ரெடி பண்ணுங்கள், டர்பர்ட், ஆர்டலான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு ரொம்ப சிக்கனமாக ரெடி பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு வந்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பியூ டிப்ஸ் சொல்கிறாரு. அவங்க வீடு இருக்கிற கண்டிஷன் அப்புறம் அவங்களோட பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்தவொடனே அல்டாங்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, இவங்க வந்து ரொம்ப புவரான நிலைமையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டுமே இல்லை, ஆனால் எனக்கு ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கிளம்புறேன், 100 நாள் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வெயிட் பண்ணுங்கள், 1-2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே சமைச்சிருவேன் என் ஒய்ஃபு அப்படின்னு பியூ டிப் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப அல்டாங்கிக்கு என்ன ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபூல்ஸ் கூட பழகிறப்போ நமக்கு வந்து ஒரு ஜோக்காக ஃபன்னியாக இருக்க தான் செய்யும், ஆனால் கடைசியில் அது நமக்கு ஒரு சேட்னஸை வந்து கண்டிப்பாக தராமல் போகாது, ஏன் இவங்க இவ்வளோ ஒரு ஃபூலிஷ்னஸோடு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு சேடாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்டாங்கி இந்த லெட்டரை ஃபினிஷ் பண்ணுறாரு. இந்த ஒர்க்கில் கோல்ட்ஸ்மித் பியூ டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை, இமேஜினரி கேரக்டர் வந்து நமக்கு கொடுத்துருப்பார். அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது, தன்னை வந்து ஒரு ரிச்சாக ஒரு நோபல் மேனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ஃபோலியாக க்ரியேட் பண்ணுறான். ஃபூலிஷ்னஸ், அவ்வளோ ஃபூலிஷ்னஸ் இருக்கும் அந்த கேரக்டரில், நிறைய பவுடர் போட்டுக்கிறது, ரிச்மெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறது, தன்னோட புவர் கண்டிஷனை வந்து வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓவராக பண்ணுறது. இது எல்லாமே கோல்ட்ஸ்மித்தோட டைமில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அவங்களோட அரிஸ்டோக்ராட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஓவராக பண்ணுறது. உள்ளுக்குள்ளே புவர் கண்டிஷனாக இருந்தாலுமே தன்னோட பரம்பரையில் யாராச்சும் ஒருத்தர் பெரியாளாக இருந்திருப்பாங்களே அவங்கள காட்டிட்டு நானும் பெரியாள் தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொசைட்டியை சட்டையர் பண்ணி கோல்ட்ஸ்மித் இந்த ஒர்க்கை எழுதியிருக்காரு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.